இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துக்கிறேன். இன்றைக்கி தேவன் நம்மளோட பேச போகிற ஒரு தலைப்பு வல்லமையான உபவாசம். வசனத்தை வாசிக்கலாம். யோவேல் புஸ்தகம் 2:12. ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இன்னைக்கு அநேக மக்கள் உபவாசிக்கிறாங்க. இந்த உபவாசம் அப்படிங்கிறது எப்படி மனிதர்கள்ட்ட தேவ பிள்ளைகள்கிட்ட வந்துச்சு? இது மனிதர்களால் ஏற்படுத்தப்பட்டதா அல்லது தேவனால் ஏற்படுத்தப்பட்டதா? நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வாச்சோம், முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். உபவாசத்தையும் கண்ணீரையும் தேவன் தான் எதிர்பார்க்கிறார். எதற்காக உபவாசிக்கணும்? இஸ்ரவேல் தேசத்தில் அவங்க நாட்களில் அநேகம் ராஜாக்கள் படையெடுத்து வந்தாங்க. அந்த தேசத்தை சிறப்பிடிக்கும்படியாக வந்தாங்க. பஞ்சம் வரும்பொழுது, கொள்ளை நோய் வரும்பொழுது, எப்போ எல்லாம் ஆசீர்வாதத்தை இழந்தாங்களோ, சிறைப்பிடிப்புக்கு போனாங்களோ, அப்போ எல்லாம் உபவாசம் பண்ணி கண்ணீரோடு அவங்க ஜெபிச்சாங்க. அப்படி ஜெபிக்கும் பொழுது தேவன் மனம் இறங்கி அவர்களுக்கு தேசத்தில் மகா பெரிய சேமத்தை கொடுத்தார். இதே நீங்கள் 2:7-14 நீங்கள் வாசிக்கும் பொழுது, என் நாமம் தெரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என் முகத்தை தேடி ஜெபம் பண்ணி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பினால் நான் அந்த தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லியிருப்பார். தேவஜனமே, இந்த உபவாசத்துடைய முதல் படியே தாழ்த்தணும். கர்த்தருடைய சமூகத்தில் எந்த ஒரு மனிதனும் மேன்மைப்படுத்தி ஆசீர்வாதத்தை வாங்கவே முடியாது. தேவனுக்கு முன்பாக தங்களை தாழ்த்த வேண்டும். அதுதான் முதல் படி. அடுத்தது தேவனுடைய முகத்தை தேடணும். இது எதை குறிக்குது அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி அநேகர் என்ன செய்கிறாங்க, உபவாசிக்கிறாங்க. உபவாசம்னு சொல்லிட்டு வேலைக்கு போயிடுறாங்க, ஸ்கூலுக்கு போயிடுறாங்க, காலேஜுக்கு போயிடுறாங்க, ஜெபிக்கிறதில்ல. இது பேர் உபவாசம் இல்லை, பட்டினி. அதான் ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய முகத்தை தேடு, ஜெபம் பண்ணு. ஆண்டோட சமூகத்தில் குறைஞ்சதை நீங்கள் உபவாசம் எடுக்கிறீங்கன்னு சொன்னால் 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரமாவது குறைந்தது ஜெபிக்கணும். வேதத்தை வாசிக்கணும், கர்த்தர் நாமத்தை துதிக்கணும், ஜெபிக்கணும். அதற்கு முன்பாக தாழ்த்தின உடனே பாவங்களை அறிக்கை செய்யணும். இதுதான் முதல் படி. தாழ்த்தி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பினால் நான் சேமத்தை கொடுப்பேன். தேவஜனமே, இன்றைக்கி அநேகர் ஊழியத்தில் வர்றாங்க. நாங்கள் 1 வருஷமாக உபவாசிக்கிறோம், தேவன் எங்கள் ஜெபத்தை கேட்கலன்னு சொல்கிறாங்க. 1 வருஷமாக உபவாசம் பண்ணி ஜெபிச்சு ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்கலையா அப்படிங்கும்பொழுது அவங்க சொல்கிற காரியம் இதுதான். உபவாசிக்கிறோம், அப்படியே நாங்கள் வேலைக்கு போயிடுறோம். தேவஜனமே, அது மீண்டுமாய் சொல்லுகிறேன், அது பட்டினி. உபவாச ஜெபம் இல்லை. ஆண்டோட சமூகத்தில் புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்குறோம், உங்கள் தலைக்கு எண்ணெயை பூசி முகத்தை கழுவி அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதாவுக்கே தெரியும்படியாக நீ ஜெபம் பண்ண. அப்போ அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா உனக்கு வெளியரங்கமாய் பதில் கொடுப்பார். பரிசுத்த வேதாகமத்தில் யூதா தேசத்தை யோசபாத் அப்படிங்கிற ஒரு ராஜா ஆட்சி செய்தார். அப்படி ஆட்சி செய்யும் பொழுது அம்மோன் புத்திரர் இன்னும் சில பட்டணங்களை கூட்டிட்டு இஸ்ரவேலுக்கு விரோதமாக, யூதா தேசத்துக்கு விரோதமாக வந்தாங்க, சிறைப்பிடிக்கும்படி வந்தாங்க. இஸ்ரவேல் ஜனங்களை விட, யூதா தேசத்து ஜனங்களை விட அந்த அம்மோன் புத்திரருடைய ஜனங்கள் மிகுதியாக இருந்தாங்க. இந்த ராஜா என்ன தான் தன்னுடைய படையை அதிகப்படுத்தினாலும் அவங்களோட போய் ஜெயிக்க முடியாது. ஏன்னா இவங்களை விட எதிராய் வந்தவர்கள் திரளான மக்கள். அப்போ யோசபாத் என்ன செய்தார் தெரியுமா? வாசிக்கலாம், 2:20-23. அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை குறிவித்தான். யோசபாத் பயந்து படைய அதிகப்படுத்தலைங்க, பக்கத்து தேசத்தை துணைக்கு கூப்பிடல, அதுக்கு மாறா கர்த்தரவே உதவிக்கு கூப்பிட்டார். தேசம் எங்கும் உபவாசத்தை கூறி துதி செய்ய பாடகர் குழுக்களை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் வாச்சிங்கன்னா, பாடகர் குழுக்களை நியமித்து உபவாசம் பண்ணி அந்த தேசமே நீங்கள் உபவாசம் பண்ணி ஜெபிங்கன்னு சொல்லி கட்டளை கொடுக்கிறார். ஒரு பாடகர் குழுவை நிறுத்தி அவர்கள் பாடி துதி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. கர்த்தருடைய வசனத்தை, வார்த்தைகளை, நியாய பிரமாணங்களை ஜனங்களுடைய காது கேட்கும்படி வாசிக்கிறாங்க. அவங்க பாடி துதி செய்ய தொடங்கின உடனே குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாகும், ஜெயமும் கர்த்தரால் வரும். தேவஜனமே, யுத்தம் கர்த்தருடையது. கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்கினார். நடந்தது என்ன தெரியுமா? தேவன் எதிரிகளை தங்களுக்குள் ஒருவருக்கு விரோதமாக ஒருவரை எழும்ப பண்ணி அவர்களே வெட்டுண்டு மடிந்து போகும்படி காரியங்களை மாற்றினார்.
தேவனோட வல்லமை அங்கே இறங்கும் பொழுது எதிரிகள் தங்களுக்கு விரோதமாக தாங்களே எழும்பும்படி செய்தார். அவர்களே ஒருவரை ஒருவர் வெட்டி சாய்த்து அழிந்து போனார்கள். ஒருவரும் மீதியாயிருக்கவில்லை. நடந்தது என்ன தெரியுமா? வாசிக்கலாம் 2:20-25. யோசபாத்தும் அவனுடைய ஜனங்களும் அவர்கள் உடைமைகளை கொள்ளையிட வந்தபோது அவர்கள் கண்ட ஏராளமான பொருள்களும் பிரேதங்களில் இருந்து உரிந்து போட்ட ஆடை ஆபரணங்களும் தாங்கள் எடுத்துக்கொண்டு போக கூடாதிருந்தது. 3 நாளாய் கொள்ளையிட்டார்கள். அது எவ்வளவு மிகுதியாயிருந்தது. யோசபாத் வேற யாராவது ராஜாக்களை கூட்டிட்டு போயிருந்தா கூட இவங்க பட முக்காவாசி அழிஞ்சிருக்கும். ஆனா தேவனே யுத்தம் செய்ததுனால எதிரிகள் தாங்களுக்கு விரோதமா தாங்களே எழும்பி அத்தனை பேரும் மடிந்தார்கள், செத்து விழுந்தார்கள். இப்ப நடந்தது என்ன தெரியுமா? அந்த யூதா தேசத்து ஜனங்களும் ராஜாவும் போய் அந்த எதிரிகளுடைய எல்லா கொள்ளை உடைமைகளையும், நகைகளை, பணங்களை, அவங்களுடைய வஸ்திரங்களை, விலை உயர்ந்த எல்லா காரியங்களையும் 3 நாட்களாக கொள்ளையிட்டார்கள். தேவஜனமே, காரியம் மாறினது. உங்களோட வாழ்க்கையில போராட்டங்கள் வருதா? சோதனைகள் தொடருதா? அநேகம் எங்களோட வாழ்க்கையில காத்திருக்கிறோம், ஜெயத்தை பார்க்க முடியல, சோர்ந்து போயிருக்கிறீங்களா? அல்லது உபவாசிக்கிறோம், ஏன் என்னுடைய உபவாசம் கேட்கலன்னு சொல்லி கேள்விக்குறியோடு இருக்கிறீங்களா? உங்க உபவாசம் பண்ணும் பொழுது உங்க தலைக்கு எண்ணெய் வைங்க, முகத்தை கழுவுங்க. ஆண்டவருடைய பாதத்துல சில மணி நேரங்களாவது காத்திருந்து ஜெபிங்க, தாழ்த்துங்க, உபவாசம் பண்ணி ஜெபிங்க. ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதித்தாலே ஒளிய உண்மை போக விடுன்னு சொல்லி உங்க பாவங்களை அறிக்கையிட்டதுக்கு பிறகு, உங்களை தாழ்த்தினதுக்கு பிறகு மன்றாடி ஜெபம் பண்ணுங்க. யுத்தம் கர்த்தரே செய்வார். உங்க உபவாசம் வல்லமையா இருக்கும். பெரிய காரியங்களை பெற்றுக்கொள்வீர்கள். கண்களை முடிச்சு வைக்கலாம். எங்களை அதிக அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, இன்னைக்கு அநேகர் உபவாசிக்கிறார்கள். ஆனால் அந்த உபவாசம் நன்மையா மேன்மையா முடியுதானா? அநேகருடைய வாழ்க்கையில் அது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குப்பா. இன்னைக்கு தேவன் எப்படி உபவாசிக்கணும்னு சொல்லி எங்களோட பேசுனீங்க. யூதா தேசத்துடைய ராஜா முழுக்க முழுக்க மனுஷிகமாக யோசிக்காம உண்மை சார்ந்து கொண்டதினால் தகப்பனே பெரிய வெற்றிய ஜெயத்தை கொடுத்தீங்கப்பா. இன்னைக்கு உபவாசிக்கிற பிள்ளைகள் யாரெல்லாம் ஆண்டவரே நாங்களும் இப்படி உபவாசிக்கிறோம், எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி தங்களை தாழ்த்துறாங்களோ, பாவங்களை விட்டு மனம் திரும்புகிறாங்களோ, உண்மை பிடித்து கொள்கிறாங்களோ, தேவன் சேமத்தை கொடுங்க. அவங்க எதிர்பார்த்துருக்கிற காரியம் மாறுதலாக முடியட்டும். ஆசீர்வாதங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவஜனமே, உபவாசம் பண்ணுங்க. உங்கள் உபவாச ஜெபத்தை கேட்குற தேவன் நிச்சயமாக மேன்மையும் ஜெயத்தையும் அபரிவிதமாக கட்டளையிடுவார். ஆமென்.